ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் மை டியர் மச்சி, எல்லோரையும் மறுபடியும் மீட் பண்ணுறதுல ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறேன். அண்ட் நம்ம இன்றைக்கி மதவாசில் இருக்கிற தவளகிரீஸ்வரநாதர் அந்த கோயிலுக்கு வந்து நம்ம போயிட்டுருக்கோம். அந்த முத்துலேருந்து போகிறோம் இல்லையா, அந்த மலை மேலே தான் சுவரநாதர் வந்து கோயில் வந்து இருக்குது. இப்போ நம்ம வந்து அங்கே தான் போயிட்டுருக்கோம். அண்ட் இதுதான் தவளகிரீஸ்வரநாதர் கோயிலுக்கு போகிறதுக்கான வழி. நீங்கள் இந்த கோயிலை விசிட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நம்ம டிஸ்கிரிப்ஷனில் நான் லொக்கேஷன் போடுறேன், கண்டிப்பாக போய் பாருங்கள். அண்ட் நம்ம இப்போ மலையேறதுக்கான ஸ்டார்டிங் பாயிண்ட் வந்துட்டோம். அண்ட் இங்கே தான் வந்து மலையேற ஸ்டார்ட் பண்ணணும். இங்கே வந்து ஸ்டெப்ஸ்லாம் போட்டுருக்காங்க இல்லையா, இந்த ஸ்டெப்ஸ் வந்து இப்போ வந்து கோயிலுக்காக போட்டுட்ருக்காங்க. ஈஸியான பாதையாக இருக்குது. அண்ட் இன்னொரு பாதையும் இருக்குது, அது வந்து இதுக்கு முன்னாடி ஏறினவங்களும் வந்து அந்த வழியாக தான் ஏறிக்கிட்டு இருந்தாங்க. இந்த ஸ்டெப்ஸ் ஏறினா கொஞ்சம் ஈஸின்னு சொல்கிறாங்க. அண்ட் நம்ம வந்து இப்போ பழைய பாதையில் தான் இப்போ ஏற போகிறோம். அண்ட் இறங்கும் போது புது பாதையில் இறங்க போகிறோம். இது ஒரு பார்த்திங்கன்னா இது வந்து பழைய பாதை, நம்ம போக போகிறது இந்த பாதையில் தான் இப்போ போக போகிறோம். வேறுபாடு மலை மேலே ஏறல போடுது. பயமுத்தாரா பயமுத்தாரா பரவாயில்லடா, அங்கே போய் சிங்கம் பாம்பெலாம் இருக்குது. ஆ போட்டாண்ணா இருக்கு. போட்டிக்கு ஒரு மணிக்கு இருந்துருந்தாங்கன்னா கரெக்டாக வந்துருக்கும். ஏறதுக்காக இருக்கும் அவர் போட்டிருக்கலாம். அவர் வந்து மேலே சண்டை போடணும், மேலே சண்டை போட்டால் பரவாயில்ல, அடிச்சுட்டு மாலலாம். மூட்டி தூக்கி வச்சுட்டு போயிடுச்சுன்னா அந்த முக்கோண ஷேப்ல ஒரு பிளேடு இருக்கும் தெரியுமா, அவன் கம்மி மட்டும் இருக்கும். குச்சு குச்சா செல்லுன்னு போவான் படுங்க. காட்டு
அம்மா கோகன் பார்த்த பண்ணோம். ஏய் தண்ணி இருந்துப்பா பச்சை கலர் இல்லை. மோட்டர் தான் வச்சுக்கா ரெக்கார்ட் பண்ண மாட்டேன். ஏதோ காவ தண்ணி மாதிரி இருக்கு. சொன்ன தண்ணியா முன்னாடி போய் வீடியோ எடுக்கிறேன். ஒண்ணும் இல்ல அதனாலதான் கேமராமேனுக்கு பொறுப்பே இல்லப்பா. டப்பிங் எடிட் பண்ணிக்கோ. அது வர பாதை யாருக்கு போதுரா? அதான் ஏற பாதை. அது இறங்குற பாதை. இது ஏற பாதை, இது இறங்குற பாதை. இது ஏற பாதை, அப்படி ஒருத்தர் இருக்காரான்னு பாக்கலாம்னு வந்திருக்கோம். கொஞ்ச நிலைமை நாங்க அப்படி ஆயிடாம இருந்தா சரிதான்னு இருக்கு. கொஞ்சம் முடிஞ்சுதான் வர வேண்டியதா இருக்கு. இதெல்லாம் மண்டை வச்சிடும் ஆடாங்க.
முடிஞ்சு வரும்போது முன்னாடி யாரும் இல்லாமல் பார்த்துக்கோங்கப்பா. இது இறங்க பாது, அதுதான் நானும் சொன்னேன் அந்த லூஸ் பை இறங்க பாதையில் ஏற விட்டான். சரி இப்போதைக்கு நம்ம திருப்பி ஏற அந்த லொக்கேஷன் கம்மியாக இருக்கு பாருண்ணா. சரி போடா, அவன் மலையில் நனையாமல் போகணும்னு பார்த்துக்கிறப்போ. யாரும் இங்கே பர்த்டே செலிப்ரேஷன் பண்ணிக்கிறாங்க, கலர் பேப்பர்ஸ்லாம் இது இதுக்குள்ளே அவன் தான் பர்த்டே செலிப்ரேஷன் பண்ணிருப்பான். அப்போ கலர் பேப்பர் யார் போட்டிருப்பா? அதைத்தான் நானும் சொல்கிறேன், எவன் பண்ண வேலைன்னு தெரியலன்றேன். லவ்வர் இவரும் எழுதி பண்ணிட்டாமல் தனியாக அவன் புள்ளியாக இருக்கீங்க. ஆ இவ்வளோ நேரம் ஆச்சு அண்ணே, மழை பெய்யறதுக்கு அதுக்கும் எஃபெக்ட் காட்டுதுன்னு நினைக்கிறேன். வாங்க சீக்கிரம் போங்க 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 தம்பி. அதுக்கு நீங்கள் குழந்தை தோலை தாங்க முடியல, நீங்கள் வேறீங்க. ஐயோ அவள்ள பார்க்குறாங்க கூட்டந்தே. ஆமாம் கோயில் வந்துச்சு. செப்பில் விட்டு போங்க இங்கே எல்லாம் ஆடா, எங்கெல்லாம் போட்டுக்கலாம் செப்பில். கீழே படுற ஒரே இதாக இருக்கு தனியாக. பத்து பருவத மலை இப்படி தான் இருந்துச்சு ஜி. இதெல்லாம் இப்போ போட்டிருக்காங்க போட்டிருக்கேன், அங்கே வரையும் உட்காந்து எழுதியிருக்காங்க. பேசிக்கலாடா செருப்பா. அது ஓபன்ல இருந்தது வாட்டுக்கு இங்க அப்படியே கீழே இருங்க ஒரு செல்ஃபி.
ஏறதுக்கு ஒரு ஏணி இருக்கா. இங்கே இருக்கலாம் அதே ரோட்டில் தான் கிடைக்காது. ஆ இது வேறு வேறையா நான் வந்து நேரம் வந்து ஃபுல் பண்ணுறேன்.
ஏய் வேற லெவல்ல இருக்கடா இந்த இடம். ஸ்லோவாங்க. ஆ வாங்க. இது ஒரு ரிஸ்கா இருக்கு பட் ஆனா கம்மியா இருக்கு. இது யாராச்சும் பெரிய ஸ்பான்சர்ஷிப்பாக இருக்கணும். ஒருத்தராக இருந்தால் பரவாயில்ல, ரெண்டு மூணு பேர் இருப்பானுக்கு சேர்ந்து இருக்கலாம். எம்சன் அது சிமெண்ட் இல்லை, எம்சன் நான்